रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तां गिरिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் வேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பா வைப்பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொருதிங்கட்பா மாலை ஆய புகழ் நூருடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் साक्षाक्षमां करुणया कमलामिवान्द्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये वैदेशिकश्रुतिगिरामपि भूयसीनां वर्णेषु माति महिमा न हि मादृशान्ते इत्थं विदन्तमपि मां सहसैव गोदे मौनद्रुहो मुखरयन्ति गुणास्त्वदीयाः திருவாடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு தினத்துக்கு பெருமை சேர்க்கும்படியாக சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அவதாரம் செய்கிறார். எப்படியானால் ஸ்ரீ ஜெயந்தியில கண்ணன் அவதாரம், ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்றார். வந்தே பிருந்தாவனச்சனம் வல்லவி ஜனவல்லபம் வந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வந்தேங்கிறதுக்கே ரெண்டு அர்த்தம் உண்டு. வந்தேனா வணங்குகிறேன், சேவிக்கிறேன் ஒரு அர்த்தம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் உண்டு வந்தேங்கிறதுக்கு. அப்போ ரெண்டு அர்த்தத்தையும் வச்சுக்கணும். ஏன்னா கோபால விம்சதிங்கிறது ஸ்தோத்திரமானபடினால அங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம், கடைசியிலே அது ஸ்தோத்திரம் சொல்றார். இத்தனஞ்ச மனசா விநிர்மிதாம் வெங்கடேச கவினா ஸ்துதிம் பட்டன் அப்படின்னு வரும். ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி மாதிரி கோபால ஸ்துதி அது. அதனால கோபால ஸ்துதி அப்படின்னு ஸ்தோத்திர ரூபமாக சொல்லச்ச வந்தேன்னு சொல்றார். அதே மகா காவியமா சொல்லச்சா அங்கேயும் வந்தே அப்படிங்கிற யாதவாபிதயத்திலையும் ஆரம்பத்துல வந்தே அப்படின்னா வணங்குகிறேன், அது மங்கள ஸ்லோகம். அந்த இடத்துல நான் மங்களமாக எம்பெருமானை வணங்குகிறேன், கோபாலனை வணங்குகிறேன், வணங்கிவிட்டு இந்த காவியம் செய்ய போறேன் அப்படிங்கிற அர்த்தம் அந்த இடத்துல. ரெண்டு இடத்துலயும் ரெண்டு அர்த்தம் வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போ ஜெயந்தி சம்பவம் அப்படின்னு அந்த ஜெயந்தி தினத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டு கண்ணன் அவதாரம் பண்ண மாதிரியாக திருவாடிப்பூர தினத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டு நாச்சியார் அவதாரமா, திருவாடிப்பூரத்துக்கு ஏற்கனவே ஒரு பெருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கா மாதிரி இருக்கு. பார்த்தா ஜெயந்திக்கு கூட அப்படிதான் சொல்றா. ஜெயந்தினா ஜெயத்தை கொடுக்கிற தினம், அது விசேஷமான தினம். அது ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு விசேஷமாக. அது கிருஷ்ணன் அவதாரத்தினால விசேஷமா இல்ல அதுவே விசேஷமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், அது விசேஷம். கிருஷ்ணன் அவதாரத்தினாலே அது விசேஷம் பெற்றது அப்படிங்கிற மாதிரியாக திருவாடிப்பூரம் அப்படிங்கிறதும் விசேஷம்தான். அது நாச்சியார் அவதாரத்தினாலே இன்னும் விசேஷம் பெற்றது அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க அப்படின்னு. வில்லிபுத்தூரும் விளங்கியது, வேயர் குலம் அப்படின்னு அதுவும் விளங்கியது, திருவாடிப்பூரமும் அதுவும் விளங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஆண்டாள்னால பெருமை, என்னதான் பெரியாழ்வார் அவதாரம் பண்ணியிருந்தாலும் ஆண்டாள்னால பெருமை. இன்னும் சொல்ல போனா பெரியாழ்வாருக்கே ஆண்டாள்னால பெருமை அப்படி இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற பெரியாழ்வாருக்கே ஆண்டாள்னால் தான் பெருமை. அதனால வில்லிபுத்தூருக்கும் பெருமை சேர்த்து கொண்டு அந்த இடத்துக்கும் அந்த காலத்துக்கும் அந்த குலத்துக்கும் எல்லாவற்றுக்குமே பெருமை சேர்த்து கொண்டு நாச்சியாரானவர் அவதாரம் பண்றார். அதே மாதிரியாக அந்த இனத்துக்கும் அந்த குலத்துக்கும் அவர் பெருமை சேர்க்கிறார். எந்த குலம்னா ஆழ்வார் கோஷ்டியில தானே இருக்கார் நாச்சியார். ஆழ்வார் கோஷ்டியில பூதேவி நாச்சியார் வந்து அவதாரம் பண்ணி அந்த குலத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கிறாராம்.
அதே மாதிரி ஒரு பெண்ணாக அவதாரம் பண்ணி பெண் குலத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கிறாராம் மனுஷராக அவதாரம் பண்ணி மனுஷ குலத்துக்கே பெருமை சேர்க்கிறார் நம்ம வைஷ்ணவ குலத்துக்கே பெருமை சேர்க்கும்படி இருந்திருக்கார் இப்படியாக மேன்மேலும் மிக மிக விளங்க விளங்க மிக விளங்க மேலும் மிக விளங்க மேன்மேலும் மிக விளங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கும் நாம பெருமையா சொல்லிக்கிறோம் நாச்சியார் அப்படின்னா சொல்லி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அப்படிங்கிறவர் நம்மை சேர்ந்தவர் நமக்கு தாயாராக இருந்தவர் நமக்கு தாயாராக இருக்கிறவர் அப்படின்னு இன்னுக்கும் நாம பெருமையை சொல்லும்படியாக நமக்கும் ஒரு விளக்கம் ஒரு விளங்கும்படியாக நாச்சியார் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் அவர் நமக்கெல்லாம் பக்தியினுடைய மார்க்கத்தை பிரதர்சனம் பண்றார் பலவிதமாக பிரதர்சனம் பண்றார் அதனால்தான் கோதையின் பாதை அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் கோதையின் பாதை நாச்சியாருடைய வழி நாச்சியார் காட்டின வழி மதுரகவி காட்டும் தொல் வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே அப்படின்னு சொன்னார் இல்லையா மதுரகவி ஆழ்வார் எங்களுக்கு ஒரு வழி காட்டியிருக்கார் அதுதான் நாங்கள் நல்வழிகளாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி நாச்சியார் காட்டின வழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது எல்லாருமே எடுத்துருக்கா நாம மாத்திரம் இல்ல ஆழ்வார்கள் எல்லாமே எடுத்துருக்காளாம் நாச்சியார் மாதிரி எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப முதல்ல அதுல முதல் முதல்ல வருது அனுபவ வழிதான் அதாவது பகவானை எப்படி அனுபவிக்கணும் ஆழ்வார்கள் எல்லாருமே அனுபவத்தை தானே பிரதானமா வச்சிருக்கா சுவாமி நம்மாழ்வார் அனுபவத்தபடியே அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படின்னார் பிள்ளான் திருவாய்மீனா என்னன்னு கேட்டா அது நம்மாழ்வாருடைய அனுபவம் பெரியாழ்வார் திருமொழி என்ன கேட்டா அது பெரியாழ்வாருடைய அனுபவம் ஏன்னா பெரியாழ்வார் யசோதை பிராட்டியாக இருந்து அவர் அனுபவித்திருக்கார் அந்த அனுபவம் தான் அது பெரியாழ்வார் திருமொழி அப்படிங்கிறது இப்போ பாசுரங்கள் எல்லாம் அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடுகளாக வெளியில வந்துட்டு இருக்கும்போது அந்த அனுபவத்துல ஒரு நல்ல துறையை நமக்கு காண்பித்து கொடுத்தவராம் நாச்சியார் அதுதான் நாயிகா பாவம் என்பதாக சொல்லுகிறார் நாயிகாபாவத்துல போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தஹ உச்சாவச்சைஹி விரஹ சங்கமஜைஹி உதந்தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஹ த்வதீயாஹ போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே ஆச்சாரே உமக்கு பிரியதமமானவன் எம்பெருமான் அந்த எம்பெருமானை எல்லாரும் அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள் ஆனால் நீர் அனுபவிக்கிற மாதிரி ஆகுமா என்ன ஆனாலுமே உம்ம மாதிரி அனுபவிக்க முடியுமா உமக்கு அவன் பிரியத்தமன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியுமா என்ன ஆனாலும் ஆண் ஆண் தானே பெண் பெண் தானே அப்போ உம்முடைய அனுபவம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காது வால்மீகி மகரிஷி சுக மகரிஷி பராசர மகரிஷி இவர்கள்லாம் அனுபவித்தார்கள் எம்பெருமானை அதையெல்லாம் பார்த்துதான் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள் வச்சுப்போம் அந்த மாதிரியான அனுபவம் ஆழ்வார்களுக்கு இருக்கட்டும் ஆனால் உம்ம மாதிரி அனுபவம் வேணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை அப்ப என்ன பண்ணணும் கேட்டா பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தஹ தன்னுடைய பக்தியை பிரணய பாவனையோட சேர்த்துக்கிறான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சாதாரண பக்தியை பிரணய பக்தி அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த மாதிரி ஆக்கிக்கிறான் பொதுவா பக்தினாலே பிரீத்தின்னு அதிகம் பிரீத்தின் தானே அர்த்தம் பிரீத்தினா பெருமாள் கிட்ட நமக்கு பிரீத்தி இருக்குன்னா எந்த விதத்துல பிரீத்தி இருக்கும் எந்த மாதிரியான பிரீத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா அது பல விதமா இருக்கும் ஒரு குழந்தை கிட்ட இருக்கா மாதிரியாக அது மாதிரி நமக்கு வேண்டிய பிதா கிட்ட இருக்கா மாதிரியா மாதா கிட்ட இருக்கிற மாதிரியாக நம்மளுடைய குரு கிட்ட இருக்கிற மாதிரியாக நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவன் ஒருத்தர் இருந்தானா அவர்கிட்ட இருக்கிற மாதிரியாக இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷன் கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி அப்படிங்கிறது அது ஒரு அசாதாரணமானது அது ஒரு தனிப்பட்ட விதமானது அது ஆண்களுக்கு சொன்னா புரியாது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ பரோட்சமாக கேள்விப்படலாமே தவிர புரியாது ஆனால் அந்த பாவத்திலேயே அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாச்சியார் தான் வரணும் அப்ப நாச்சியாரை பார்த்து அவர்கள்லாம் கத்துக்கிறாளாம் பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தகா பிரணய பாவனையோடு கூட அவர்கள் பகவானை அனுபவிக்கிறார்கள் அப்படியாக அவர்கள் அருளி செய்கிறார்கள் இதுதான் நாச்சியார் காட்டின வழி அந்த வழியில தான் எல்லாருமே வந்து நாயிகா பாவத்துல அவர்கள் பாசுரங்கள்லாம் அருளி செய்கிறார்கள் ஆண்டாள் தான் எல்லாருக்கும் வழி காட்டினார்னு சொல்லிட்டார் இங்க
பவதீவ உம்மை போல அனுபவிக்கணும்ட்டு. ஆனா இப்படி நம்மாழ்வார் வந்து நாச்சியாருக்கு முன்னாடி தானே இருக்கார், நம்மாழ்வார் கூட தான் நாயிகா பாகத்துல நிறைய பாசுரங்கள் எல்லாம் பாடியிருக்கார். அவர் சூடி கொடுத்த நாச்சியாருக்கு முன்னாடியே அவர் அவதாரம் பண்ணிட்டார். வையகவன் பொய்ய பூதம் பேயாழ்வார், வைஷையர்கோன் மகிழ்மாறன் மதுரகவி, பொய்யில் புகழ் கோழியர்கோன் விட்டு சித்தன் பூங்கோதை, இப்படிதானே கிரமம் வருது. அப்போ நாச்சியார் நாச்சியார் அவதாரத்துக்கு முன்னாடியே நம்மாழ்வார் அவதாரம் பண்ணிட்டார். அப்புறம் கோழியர்கோன் அப்படின்னு சொல்ற குலசேகர ஆழ்வார் கூட அவதாரம் பண்ணிட்டார் போல இருக்கு. அவரும் நாயிகா பாவத்துல பாடலாம் பாடியிருக்கார், ஏர்மலர் பூங்குழல் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கார். அப்போ அவர்கள் எல்லாம் கூட ஆண்டாளை பார்த்துதான் கத்துக்கொண்டார்கள் அப்படின்னு தேசியம் சொல்லிருக்காருங்க. அது எப்படி சரியா இருக்கும், பொருத்தமா இருக்கும், புரியலையே அப்படின்னு கேட்டா, ஒண்ணு பூமாதேவியை பார்த்து கத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதாவது முன்னாடி இருந்தவர்கள்லாம் பூமி பிராட்டியா இருக்காரு இல்லையா, அவர் பூமி பிராட்டியானவர். எப்படியானால் வராக அவதாரத்துல தாமும் ஒரு அவதாரம் பண்ற, முதல்ல முன்னாடியே தாம் ஒரு அவதாரம் பண்ணி வராக பெருமாளுடைய தோளிலே அவர் இருப்பவராக பெருமாள் கிட்ட அந்த பிரணய பக்தியை பண்றார். அவர் பெருமாளும் அவர்கிட்ட அத்தியந்த பிரணயத்தோடு கூட பெருமாளும் இருக்கார். பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன்னு சொல்ற மாதிரியாக அவர் ரெண்டு பேருமே பரஸ்பரம் அனுராகத்துல ரொம்ப உத்தமமான ஸ்தீதியில இருக்கார். இல்லாட்டா அந்த நாச்சியாரே பெருமாள் அப்படி தூக்கி வச்சுட்டு இருப்பாரா? அந்த நாச்சியாருக்கு ஏத்த மாதிரி தாம் ரூபம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜலத்துக்குள்ள இருக்க மாதிரி ரூபம் எடுத்திருக்காரு. ஏன்னா பூமாதேவி அப்போ ஜலத்துக்குள்ள இருக்கார், கடலுக்குள்ள இருக்கார். அப்போ அவர் கடலுக்குள்ள இருக்க மாதிரி தானும் அந்த மாதிரி அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அவரும் ஜலத்துல வாழற ஜந்து மாதிரியாக அவர் ஒரு குரோணமாக அவர் நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய் அப்படின்னு அவதாரம் பண்றார். பூமா பிராட்டி மாதிரியே இருக்கார், அவரும் சொட்ட சொட்ட இருக்கார், இவரும் சொட்ட சொட்ட இருக்கார். அதுக்கு அனுரூபமா எடுக்கிறார், பிராட்டி தான் வந்து பெருமாளுக்கு அனுரூபமா அவதாரம் எடுப்பார். ஆனா வராக அவதாரத்தில் பார்த்தா பிராட்டிக்கு அனுரூபமா பெருமாள் அவதாரம் எடுத்திருக்கார். இங்க மற்ற அவதாரங்கள்ல பெருமாள் எப்படி அவதாரம் பண்றான்னு பார்த்துண்டு அதுக்கேற்ற மாதிரி பிராட்டியார் அவதாரம் பண்ற. பெருமாள் ஸ்ரீராமன் தசரத குலத்துல அவதாரம் பண்ணானா, இவர் ஜனக மகாராஜருடைய யாக பூமியில அவதாரம் பண்றார். கண்ணன் வந்து வசுதேவருக்கு புத்தனாக அவதாரம் பண்ணார்னா, இவர் வந்து இங்கே விதர்ப தேசத்துல அந்த ராஜாவுக்கு புத்திரனாக இவர் அவதாரம் பண்றார், ருக்மிணி பிராட்டியார். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா பூமி பிராட்டியார் விஷயத்துல, இதெல்லாம் ஸ்ரீதேவி நாச்சியார் விஷயத்துல, பூமி பிராட்டியார் விஷயத்துல பார்த்தோம்னா பூமி பிராட்டியார் எப்படி அவதாரம் பண்றாரோ அதை பார்த்துன்னு இவர் அவதாரம் பண்ணியிருக்க, பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்க. அப்போ இவர் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரேமங்கிறது அந்த அவதாரத்துல தெரியுது, அதனால அதை பார்த்து கத்துக்கிறார்கள். அதுக்கப்புறம் வராக புராணம் வள்ளி செய்தார், அதெல்லாம் நமக்கே தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டாள் அவதாரங்கிறது அவளுக்கு தெரியுமானபடினால அவர்கள் அதை பார்த்து கத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே அவளுக்கு தெரியும் இல்லையோ, அவர்களை நித்திய சூரிகள் தானே. அதனால போக்தும் தவ பிரியதமம் பவதி இவகோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்த உச்சாவச்சைஹி விரக சங்கமதைஹி உதந்தைஹி. அதுல பிரணய பாவனையோடு கூட சிங்கார ரசத்தோடு கூட பாசனம் செய்யணும்னா அதுல ரெண்டு விதம் இருக்கு, விரக சங்கம அப்படின்னு. விரக திசையிலே எம்பெருமானை விட்டு பிரிந்த திசையிலே அது ஒரு சிங்காரம். அப்புறம் சங்கமான எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கும்போது அதுல ஒரு சிங்காரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுல எது வசத்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டானா, விரக திசையில இருக்கிற சிங்காரம் வசத்தி அப்படின்னு. உச்ச அவச்சைஹி, உச்சனம் உயர்ந்ததா இருக்கக்கூடியது விரகம், விப்ரலம்பம்னு வேற சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சேர்ந்து இருக்கும்போது சம்போகம் சம்யோகம் அப்படின்னு பெயர். அந்த விப்ளம்ப திசையில தான் இவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது, அதாவது பிரேமம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஆஹா, ருச்சாவச்சைஹி விரக சங்கமதைஹி உதந்தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம். அவர்கள்லாம் தம்முடைய ஹிருதயத்தை ஸ்ருங்காரயந்தி, சிங்காரத்தோடு கூட ஆக்கிக்கிறாளா. குரவஹா துதியாக, உம்முடைய குருக்கள் உமக்கு முன்னாடி வந்தவர்கள், உம்முடைய தமையன்மார்கள் அவர்கள்லாமே அப்படிதான். உம்முடைய தந்தையார் பெரியாழ்வார், உம்முடைய தமையன்மார்கள், உமக்கு முன்னாடி அவதாரம் பண்ணவர்கள் எல்லா ஆழ்வார்களுமே உம்மிடமிருந்துதான் கத்துக்கொண்டார்கள். அப்படி இல்லாட்டான்னா உம்ம மாதிரி அனுபவிக்கணும் தான் ஆசைப்பட்டார்கள், கத்துக்கொண்டார்கள் இல்லாட்டா கூட உம்ம மாதிரி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அவர்கள் வந்து அந்த மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி நாச்சியாருடைய பாசுரங்கள்ல மொத்தமாக பூர்ணமாக இந்த சிங்கார பாவம் தவிர வேற கிடையாது.
திருப்பாவையிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழி தையூர் திங்களும் அப்படின்னு ஆரம்பிச்சு 143 பாட்டுல பூர்த்தியா மொத்தமாக சிங்கார அனுபவம் தான். எம்பெருமானை எப்படி எல்லாம் அனுபவிக்கலாம், அதாவது என்ன கேட்டான்னா, ஆழ்வார் பாசனங்களை நாம பார்த்தோம்னா பிரேம பாவத்திலே நாயிகா பாவத்திலே பாடுற பாட்டு அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் பல விதமான துறைகள் இருக்கிறபடினால இன்னும் வேதாந்தத்தை சொல்லக்கூடிய பாசுரங்கள் அப்படின்னு இருக்கும். திவ்ய தேசத்திலே எம்பெருமானை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற பாட்டு இருக்கும். இப்படி எத்தனையோ விதம் இருக்கும். ஆனால் நாச்சியார் பாசுரம் மொத்தத்தையும் பார்த்தான்னா எல்லாமே சிருங்காரயந்தி தான் மொத்தமே. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமை. அதே சமயம் அதோடு கூட வேற எல்லா அர்த்தமும் கூட சொல்ற, வேதாந்த அர்த்தங்களையும் சொல்ற, திவ்ய தேச அனுபவங்களையும் சொல்றார். திவ்ய தேச அனுபவத்திலே திருவேங்கட மலையினுடைய அனுகிரகம், திருமாலிருஞ்சோலைமலை எம்பெருமானுடைய ஒரு அனுபவம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய அனுபவம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கு. அப்புறம் பிருந்தாவன அனுபவம் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே நாயிகா பாவத்துல இந்த இடத்துல எல்லாமே கூட எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்க. உச்சாவஜைஹி விரக சங்கமஜைஹி, விரகம் சங்கமம், விரகத்துலதான் கண்ணனை பிரிந்து அந்த கஷ்டத்துலதான் அவர் பல பாசங்கள் அருள் செய்திருக்கார் நமக்கே தெரியும். கடைசியில முடியும் போது கூட என்னை அந்த இடத்துல கொண்டு சேர்த்துருங்கோ அப்படின்னு, பக்த விலோசனத்தை என்னை உயித்திருவின், மதுரை புறத்து என்னை உயித்திருவின், ஆய்ப்பாடிக்கே என்னை உயித்திருவின் அப்படின்னா இங்கிருந்து பாட்டு பாடிட்டு இருக்கார் அப்படின்னு. பெருமாளோட கண்ணனோட சேர்ந்து இருந்து பாடின பாட்டு தான் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து. அப்படி ஒரு அனுகிரகத்தை கண்ணனே பண்ணியிருக்கான் நாச்சியாருக்காக. இத்தனை விரகத்திலேயே பாட்டு பாடின்னு இருக்காரு, இவரோட சேர்ந்து இருந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினா இவ்வளவு நல்லா இருக்கும்னு கண்ணனுக்கே ஆசை வந்துருத்து போல. அதனாலே சொப்னத்துல சேவை சாதிச்சா. நாச்சியாரோட கல்யாணம் விவாகம் நடக்கிற மாதிரியாக, நாச்சியார் திருக்கல்யாணம் நடக்கிற மாதிரியாக சொப்னத்துல சேவை சாதிச்சான்னா, அப்ப நாச்சியார் பாடுற பாட்டு தான் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து, நான் கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு விவாகத்தை மொத்தமுமே அவர் சொப்னமாக பார்த்தார். சொப்னமாக பார்த்தான்னு சொன்னா சொப்னத்துல சொல் வர்றது கூட சத்தியம் அப்படின்னு சொல்றா. யார் சொல்றா? வேதம் சொல்றது. ஏதோ சொப்பனம் தான் மொத்தம் போய் தானே கட்டுக்கதையும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நம்மளை பயமுறுத்துறதுக்காக சில சொப்பனம் வரும், நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக சில சொப்பனம் வரும். ரொம்ப தரித்திரனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பைசாவே இல்லாம கஷ்டப்படுறான்னு அவங்க கூட தூக்கத்துல திடீர்னு பணக்காரன் ஆற மாதிரி கனவு கண்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பாக்கியம் தானே அது? அதோ ஒரு 10 நிமிஷமோ காமனியோ 20 நிமிஷமோ இருக்கட்டும், அத்தனை காலம் அவன் பணக்காரனா தான் இருக்கான். ஏன்னு கேட்டா அந்த அனுபவம் அவனுக்கு இருக்கு, அந்த சந்தோஷம் அவனுக்கு இருக்கு. அதே மாதிரி பணக்காரனே இருந்தாலும் 10 நிமிஷம் பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டான்னு வச்சுக்கோங்க, அது அவனுக்கு அந்த சொப்பனங்கிறது அவனுடைய பாக்கியமோ தௌர்பாகியமோ அதனுடைய பலனா வரத்தான் போறது. ஆக கண்ணன் நீங்க சொப்னத்துல விவாகத்தை காண்பித்தான் அப்படின்னு கேட்டான்னா, அது உண்மையிலேயே கண்ணனுடைய ஒரு அனுகிரகம். இந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சுடலாம். கண்ணன் சொப்னத்துல சேவை சாதிக்கிறாங்கிற அனுகிரகமே கூட எல்லாருக்குமே கிடைச்சிடாது. நமக்கே பெருமாள் சொப்னத்துல சேவை சாதிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு விதத்துல அனுகிரகம் தான். எல்லாருக்கும் கிடைச்சிடாதுன்னா சீதா பிராட்டிக்கே கிடைக்கலங்கிற, சொப்னோபி மம மத்சரி சொப்னேபி யத்யகம் வீரம் ராகவம் சக லக்ஷ்மணம் பஷ்யே எம் யதி ஜீவேயம் சொப்னோபி மம மத்சரி அப்படின்னு சீதா பிராட்டியார் சொல்ற. 10 மாச காலம் சீதா பிராட்டியார் பெருமாளை பிரிந்து அசோகோணத்துல இருந்தார் இல்லையா, அந்த 10 மாசத்துல ஒரு நாளாவது ஒரு சொப்னம் வந்து அந்த சொப்னத்துல ராகவனை நான் பார்க்க மாட்டேனா அப்படிங்கிற. எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ சொப்னம் வருது, எனக்கு சொப்னத்திலேயாவது அவன் சேவை சாதிக்க மாட்டானா? நான் சீதா பிராட்டியார் தூங்கல, தூக்கம் கிடையாது. ஆனா சொப்னங்கிறது தூக்கம் இருந்தா வராது, தூங்கத்துக்கு முன்னாடி தானே வரணும், தூக்கத்துல சொப்னங்கிறது வராதே. சொப்னேபி, சொப்னத்தையாவது நான் பார்த்தேன்னா நான் உயிர் பிழைப்பேனேங்கிற. எனக்கு இந்த 10 மாசத்துல 10, 30, 300 நாள்ல ஒரு நாள் கூட கண்ணன் இது ராகவன் சொப்னம் காமிக்கலையே. சொப்னேபி யத்யகம் வீரம் ராகம், வீரனான ராகவன் சொப்னத்துல எப்படி வரணும் கேட்டான்னா, இதே த்ரிஜடாவுக்கு சொப்னம் பாருங்க, இது வேடிக்கை பாருங்க. தவித்து கொண்டிருக்கிற சீதா பிராட்டியாருக்கு சொப்பனம் இல்லை, ஆனா த்ரிஜடா இருக்கையோ அவருக்கு ஆச்சரியமான சொப்பனம். அப்படி ராமன் வரா மாதிரி, யுத்தம் பண்ற மாதிரி,
ராட்சசர்களெல்லாம் ஒழிக்கிற மாதிரி சீதா பிராட்டிய யானை மேல ஏற்றி வைத்துக் கொண்டு ஆகாசத்துல போற மாதிரி இப்படி எல்லாம் சொப்பனம் தெரிஞ்சட்டாக்கு. அவள் சொப்பனத்தை சொல்றார், இப்படி எல்லாம் நான் சொப்பனம் கண்டேன்னு. அப்ப சீதா பிராட்டிக்கு எப்படி இருக்கும், என் சொப்பனத்துல ராகவன் வரமாட்டானா, சக லக்ஷ்மணம் அதுவும் லக்ஷ்மணோட வரணுங்கிறார். இருவராய் வந்தார் என் முன்னே நின்றான். என்னைக்காவது ராகவன் தனியா வந்தான் நல்லா இருக்குமா, யோசிச்சு பாருவோம். ராமர் கோயில்னா லக்ஷ்மணன் இல்லாம ராமர் கோயில் அப்படின்னு எங்கேயாவது இருந்தா இப்படி இருக்கும். லக்ஷ்மணன் இல்லாமல் ராமர் அப்படிங்கிறவர் நமக்கு சொப்பனத்தை கூட வரக்கூடாது, வரமாட்டார். மதுராந்தகத்துல அந்த யாரோ ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருந்தான், வெள்ளக்கார கலெக்டர். அவனுக்கு பெருமாள் இருந்து சேவை சாய்ச்சாராம் ஏரிக்கரையில, அதனால ஏரி காத்தாராமன் பெயர். அந்த கலெக்டருக்கு தெய்வ விசுவாசங்கள்லாம் இல்ல, ஏரிய ராமரை தான் காப்பாத்துறாரு. ஊர்க்கார சொல்றா, அவன் நம்பல, ஏரிய ராமராவது காப்பாத்துறதாவது. ஏரி உடஞ்சு போடும் போல இருக்கு, ஏகப்பட்ட ஜலம் வந்துருத்து. அவன் என்ன பண்றது தெரியாம தான் தவிக்கிறான். ராத்திரி அந்த ஏரிக்கரையில போயிட்டு இருக்கான், அங்க கூட அதிகாரிகள்லாம் இருக்கா. அப்பதான் பாக்க, அதோ ரெண்டு பேர் நிக்கிறாளுங்கிறாங்க, அதோ ரெண்டு பேர் நிக்கிறாள் ஏரிக்கரையில. அவ பாதுகாத்துட்டு இருக்காளேன்னா மத்த பேருக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியல, ரெண்டு பேர் இருக்காளா யாரு அப்படின்னா, அதோ பிரகாசத்தோட ரெண்டு பேர் நிக்கிறாள், கையில வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்கா, மகா தேஜஸ்விகளா இருக்கா, அண்ணன் தம்பிகள் மாதிரி இருக்காங்கிற அவன் கலெக்டர் சொல்றான். அந்த கலெக்டருக்கு கூட இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அவனுக்கு கூட அப்படிதான், சீதா பிராட்டி ஆசைப்பட்ட நன்னா பார்க்கணும். சீதா பிராட்டி சொப்னத்தை ஆசைப்பட்டார்னும் போது அந்த சொப்னத்துல ராகவன் தானே ஆசைப்படணும், ஆனா லக்ஷ்மணோடு கூட ராகவன் அவரே ஆசைப்படுற, அப்படி ஒரு சொப்னம் எனக்கு வரலையே. சொப்னேபி யத்யகம் வீரம் ராகவம் சக லக்ஷ்மணம் பசியேயம் யதி ஜீவேயம், பார்த்தா தானே நான் பழைப்பேன், என் உயிர் பழைக்குமே அதை பார்த்தாலே, ஒரு சொப்னமாவது இருந்தா உயிர் பழைக்குமே, ஆனா சொப்பனம் கூட எனக்கு எதிராக சதி செய்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சீதா பிராட்டியை தவிக்க விட்ட மாதிரி கண்ணன் தவிக்க விடக்கூடாதுன்னு நினைச்சேன். நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியாருக்கு சொப்னத்துல சேவை சாதித்தான், அதுவும் விவாக பிரக்ரியா மொத்தமாக சொப்னத்துல நடத்தி வைக்கும் போது இது ஒண்ணு. அப்புறம் விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு ஒண்ணு வரும் கடைசியில, கண்ணனை பார்த்தா மாதிரியாக நாச்சியார் அருளி செய்கிறார். பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர் கோர் கீழ்கன்றாய் இட்டு இருட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே, விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு பத்து பாசுரம் இருக்கு. அதனால சம்போக சிருங்காரமும் இருக்கு, விப்ரலம்ப சிருங்காரம் அப்படின்னு வியோகத்திலையும் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி வியோகத்துலாம் ரொம்ப அழகா இருக்கும், ஏன்னா மேகத்தை தூது விடுகிறார், குயிலை தூது விடுகிறார், இந்த மாதிரி பல பாசுரங்கள் இருக்கு, ஆச்சரியமான பாசுரங்கள் எல்லாமே. அதனால உச்சாவச்சைகி விரக சங்கமதைகி உதந்தைகி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதியாக, நமக்கு மாத்திரமில்ல ஆழ்வார்களுக்கே வழிகாட்டியவர் பாதை காட்டியவர் சுடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். திவ்ய தேச அனுபவம் அர்ச்சாவதாரம் இருக்கோல்லையோ, அர்ச்சாவதாரத்தை பத்தி அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் சொல்றார். அர்ச்சாவதாரத்துக்கும் விபவாவதாரத்துக்கும் பெருமையில எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. விபவாவதாரத்துல எத்தனை பெருமை இருக்கோ அத்தனை பெருமை அர்ச்சாவதாரத்திலையும் உண்டு அப்படிங்கிறது. பொதுவாக சில பேர்ல விபவாவதாரத்தையே புரிஞ்சுக்க மாட்டான், எம்பெருமான் சீதை குண்டத்தில் இருக்க எம்பெருமானும் இங்க விபவத்துல அவதாரம் பண்ண ராமனும் கிருஷ்ணனும் ஒன்னாயிடுவாளா, சீதை குண்டத்துல பெருமான் வந்து சகல கல்யாண குணங்கள் மாத்திரம் இல்லாமல் சர்வஜனாக சர்வசக்தனாக இருக்கா, இங்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சக்தி எல்லாம் இருக்கிறதா தெரியலையே அப்படின்னு சாதாரண பாமரர்கள்லாம் கேட்பா. அது கிருஷ்ணனே சொல்றான், நிறைய பேருக்கு புரியலன்னு பகவத்கீதையில சொல்றான், நான் எதுக்காக வந்திருக்கேன் எப்படி வந்திருக்கேங்கிறதெல்லாம் புரியலன்னு சொல்றான். இப்ப நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லைன்னு வச்சுப்போம். விபவாவதாரத்துல கண்ணன் ராமன் இவர்கள் எல்லாம் சாக்ஷாத் எம்பெருமான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதே சமயம் அர்ச்சாவதாரத்துல சில பேருக்கு சந்தேகம் வரலாம், என்னதான் கிருஷ்ணனையே அர்ச்சாவதாரத்துல நம்ம ஏல பண்ணாலுமே ராமனையே அர்ச்சாவதாரத்துல ஏல பண்ணாலுமே அந்த ராமனே இங்க வந்துட்டார் அவருடைய அவதாரமே இது அப்படின்னு ஆக முடியுமா அப்படின்னா அதுல சந்தேகமே இல்லை. சுவாமி தேசிகன் சாதிக்கிற அர்ச்சாவதாரம் மோட்சத்தையே கொடுக்கும்னுட்டார்.
எப்படி ஆனால் சீதை குண்டநாதன் எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கறானோ அந்த மாதிரி அர்ச்சாவதார பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணுங்க, பண்ணா அவர் கட்டாயம் மோட்சத்தை கொடுப்பான் எம்பெருமான் அப்படின்னு. இதுதான் பண்ற வழக்கம். நம்ம ஆச்சாரியால் எல்லாருமே அர்ச்சாவதார பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுவார்கள், பண்ணி வைப்பார்கள். இதுதான் வழக்கம். அர்ச்சாவதார பெருமாள் இங்க ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வர்றார். என்ன ரூபம் அப்படின்னு கேட்டா, நாம எந்த ரூபத்தை சமர்ப்பிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வர்றாராம். தமருகந்ததே உருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்ததே பேர் மற்ற பெயர், அதே ரூபம் அதே பெயர். இதையெல்லாம் வச்சுண்டு நம்ம எந்த மாதிரி ரூபம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ரூபத்துல ஒரு திருமேனி ஒன்று எடுத்துக்கிறார் பெருமாளே. எடுத்துட்டு இந்த திருமேனிக்குள்ள ஐக்கியம் ஆயிடுறார். இதான் ஆகம சாஸ்திரம் சொல்ற விஷயம், ரகசியம் இது. இப்ப நம்ம சமர்ப்பிக்கிற திருமேனி இருக்கும் இல்லையோ, அது சிலப்போ கல்லுனால ஆனதா இருக்கும், இல்ல சொர்ணம் முதலான லோகங்கள்னாலே ஆனதா இருக்கும், இல்ல சுதாவுனால ஆனதா இருக்கும், இப்படியோ இருக்கும். இது நாம சமர்ப்பிக்கிறது அப்படியே தான் இருக்கு. இது ஒரு பிராகிருத்தமான ஒரு வஸ்து தான் இது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிராகிருதம் அப்படின்னா பிரகிருத்திலேன்னு வந்தது நாம கொடுத்துருக்கிறது தான், அது மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்ப அதுக்குள்ள பெருமாள் இருக்கார். பெருமாள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி இதுக்குள்ள இருக்காருனா அப்படி இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி இதுக்குள்ள இல்லை. இதே மாதிரி ஒரு அப்ராகிருத்தமான ஒரு திருமேனியை எடுத்துட்டு பெருமாள் இங்க உள்ள இருக்க, அதுதான் விஷயம். அப்புறம் சகல காருண்யம் முதலான கல்யாண குணங்களோடு கூட அதே மாதிரி ஒரு திருமேனி எடுத்துட்டு தான் பெருமாள் இருக்கார். அப்ப அர்ச்சாவதார திருமேனியை பிராகிருதம் சொல்றதா அப்ராகிருதம் சொல்றதா அப்படின்னு கேட்டான்னா, இது பிராகிருதம் சொல்லி விட்டுவிட முடியாது. ஏன்னா பெருமாள் அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துன்னு உள்ள இருக்கார். அப்ராகிருதம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட முடியாது. ஏன்னா பிராகிருதமாக நாமளே திருமேனிக்கு பாலாலயங்கள் எல்லாம் பண்றோம், இன்னும் என்னென்னலாம் பண்ணி திருமேனியை சரி பண்ணி திருமஞ்சனங்கள் எல்லாம் பண்ணி தொடச்சு விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது என்ன சொல்லலாம்னு கேட்டா, பிராகிருத அப்ராகிருதம் அப்படின்னு ஆகமத்துல சொல்றா, தேசியமும் இதெல்லாம் எடுத்திருக்காரு. பிராகிருதமும் அப்ராகிருதமும் ரெண்டும் கலந்ததாக இருக்கும். அதுல நாம பிரதானமாக அப்ராகிருதத்தை பார்க்கணும், அப்பிரதானமாக பிராகிருதத்தையும் பார்க்கணும். ஏன்னா அங்கேயும் இந்த பெருமாள் திருமேனி பளிச்சுன்னு இருக்கணுங்கிறதுக்காக அவருக்கு திருமஞ்சனம் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு எல்லாம் பண்ணணும். அப்ராகிருதமாக பெருமாள் திருமேனியோட இருக்கார், அதுவும் வச்சுக்கணும். அதனால பிராகிருதா பிராகிருதம் கலந்தது அப்படின்லாம் சொல்லுவார். என்ன இருந்தாலும் அர்ச்சாவதார திருமேனி அப்படிங்கிறது விசேஷமானது எம்பெருமானுடைய ஒரு நமக்காக. ஏன்னா சர்வ சமாசனியத்வாய நம்மெல்லாம் ஆசிரியக்கணுங்கிறதுக்காக தான் பெருமாள் அப்படி ஒரு திருமேனி எடுத்து நீங்க வந்திருக்கார். அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அர்ச்சாவதாரத்தை ஆழ்வார்கள்லாம் நிறைய பாடியிருக்காரு. நாச்சியாருக்கு என்ன ஒரு விசேஷ விசேஷ வழி என்னன்னு கேட்டா, அர்ச்சாவதாரத்துல விவாகம் பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சவர். இவ்வளோ தைரியம் யாருக்கு வந்தது? நான் கல்யாணம் பண்ணிட்டால் இங்க அர்ச்சாவதாரத்தில் இருக்க பெருமாளை விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது நடக்குமா அப்படின்னா, கடைசியில அதான் நடந்ததுங்கிறார். வெங்கடவர்க்கு என்னை விதிக்கிட்டியே அப்படின்னு தானே நாச்சியார் சொன்ன மந்திரம் மாதிரி. இது மந்திரம் மாதிரி வச்சுக்கணும். வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வெங்கடவர்க்கு என்னை விதிக்கிட்டியே, வெங்கடவனுக்கு என்னை விதித்து விடு அப்படிங்கிற. அவளுக்கு விதிச்சிருக்காள் இல்லையோ, இவருக்கு இவர் இவருக்கு இவர் அப்படின்னு விதித்திருக்கிறார்கள் இல்லையா, அது மாதிரி என்னை வேங்கடவனுக்கு என்னை விதித்து விடு அப்படிங்கிற. இது ஒரு மந்திரம் மாதிரி நாம சொல்லணும் அப்படிங்கிறத அந்த தனியில நாம சொல்லிட்டு இருக்கோம். அவர் பராசர பட்டர் அவர் சொல்றார், இல்ல நாடினி வேங்கடவருக்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணவேணவு. யார் யாரோ அழிச்சது தனியானது. அப்போ வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணவேணவு. நீ சொன்ன இல்லையா ஒரு மந்திரம், வேங்கடவருக்கு என்னை விதின்னு, அந்த மந்திரம் எங்களுக்கு வேணும். நாங்களும் அந்த மந்திரத்தை சொல்லி வேங்கடவருக்கு விதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா. அப்போ பெரியாழ்வார் கட்சிய நான் வந்து அர்ச்சாவதார பெருமானை விவாகம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு, மனுஷர்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கண்ணனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னார். என்ன கண்ணன் தான் இங்க இல்லையே, கண்ணனை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச போனப்புறம் கண்ணனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் கிருஷ்ணாவதாரம் இருந்தா பரவாயில்ல, நீ கிருஷ்ணாவதாரம் இருக்கிற காலத்திலே அவதாரம் பண்ணல, கிருஷ்ணாவதாரம் இருந்த ஊர்லயாவது அவதாரம் பண்ணணும், அதுவும் அவதாரம் பண்ணல, பிருந்தாவனத்திலேயாவது அவதாரம் பண்ணியிருக்கணும். பிருந்தாவனத்துல கோபிகை எல்லாம் அவதாரம் பண்ணி கண்ணனோட சேர்ந்து இருந்தா மாதிரி அப்ப இருந்தா பரவாயில்ல, அதுவும் இல்ல எங்கேயோ தள்ளி இருந்து சீவிலிபுத்துல வந்து அவதாரம் பண்ணி
கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா அப்போ கண்ணன் தான் இல்லையே அப்படின்னு கேள்வி வரும். இல்லைன்னு யாரும் சொன்னா? திருவேங்கட மலையில இருக்கிறவன் சாட்சாத் கண்ணன் தானே. அப்படின்னா கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு அப்படின்னு. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கண்ணனை தானே திருவேங்கட மலை காட்டுகிறது அப்படிங்கிறார். அப்போ திருவேங்கட மலையில கிருஷ்ணன் இருக்கான், பாலாஜி எம்பெருமான் இருக்கான் அங்க. அதனால நான் அவனை அவனுக்கு நான் விதிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்றார். அர்ச்சாவதாரத்தில் ஆசைப்பட்டு திருவேங்கடையான் மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் எம்பெருமான், நாச்சியாருடைய அர்ச்சாவதார அனுபவம் அப்படின்னு தனியா ஒண்ணு போடணும், ஒரு சீரீஸ் தனியா சொல்லணும் நாம. ஏன்னா ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் ஆச்சரியமாக பாடியிருக்கார். இங்க விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள், தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே, கண்ணீர்கள் முறைக்கு வட்டில் துரிசோரச் சோர்வேனை, பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. அது மாத்திரம் இல்ல, அழகா சொல்ற, குளிரறிவு வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி, அழியத்த மேகங்கள் ஆவிகான் திருப்பேனே. அங்க மேல இருக்கும் கோவிந்தன் தானே, திருவேங்கட மலையில இருக்கிறவன் கோவிந்தன் தானே, குன்றம் எடுத்து ஆணிரை காத்தவன், அன்று ஞானம் அளந்தவைதான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அன்னைக்கு மலை எடுத்தவன் தானே இன்னைக்கு மலையில உட்காந்துருக்கான். அதனால அந்த மலை எடுத்த எம்பெருமான் கோவிந்தன் பசுமாடையெல்லாம் காப்பாற்றி, மலை எடுத்து பசுமாடை காப்பாற்றின கோவிந்தன் குணம் பாடி, திருவேங்கட மலையில் இருக்க கோவிந்தனுடைய குணங்களை சொல்லி, அழியத்த மேகங்கள் ஆவிகாத்து இருப்பேனே, நான் அவனையே நினைத்து கொண்டு அவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டு என் உயிரை நான் காப்பாத்தி கொண்டிருக்கிறேன், இல்லட்ட உயிர் நிற்காது என்பதா போல அர்ச்சாவதாரத்தை விவாகம் செய்து கொள்கிறேன் என்பதாக ஆரம்பித்தார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் விஷயத்துல. அந்த அர்ச்சாவதாரத்திலே மிகவும் ஈடுபாட்டோடு கூட அவர் இன்னும் சில வார்த்தைகள்லாம் அருளி செய்து கடைசியில ரங்கநாதனோடு கூட ஐக்கியமானார் அப்படின்னு அவருடைய திவ்ய சரித்திரம் இருக்கு. ரங்கநாதன் கூட விவாகம் நடந்தது என்பதாக சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். அந்த மாதிரி ரீதியில அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை கூட ஆழ்வார்களை காட்டிலும் ஒருபடி மேல நின்று காட்டுற, ஏன்னா ஆழ்வார்கள்னா அர்ச்சாவதாரத்துல சரணாகதி பண்றேன், அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறேன், அர்ச்சாவதார அனுபவமே போறோம், மோட்ச அனுபவம் வேண்டாம் அப்படின்லாம் எல்லா ஆழ்வாரும் சொல்றாங்க. அர்ச்சாவதாரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அர்ச்சாவதார பெருமாளை நான் விவாகம் செஞ்சுட்டு இப்படியே இருக்கேன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? ஏன்னா புருஷாளால சொல்ல முடியாது. ஆனா நாச்சியாரானவர் சொல்லி காட்டினார் அப்படின்னு மாத்திரம் இல்லை, அதை நடத்தியும் காட்டினார். அதுக்கு பிரமாணமாகத்தான், அதற்கு சான்றாகத்தான் அவர் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துடாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே சூடி கொடுக்கிறார். பாடி கொடுத்து மாத்திரம் இல்லாமல் துடாய் மாலையை சூடியும் கொடுக்கிறார். சீவிலிபுத்தூர் எம்பெருமானுக்கு ரங்கநாதனுக்கு துடாய் மாலையை சூடி கொடுக்கிறார் அப்படின்னா விவாகமானாதானே சூடி கொடுக்க முடியும். விவாகம் இல்லாமல் சாதாரணமாக எம்பெருமானுக்கு தாசபாவத்தில் இருக்கிறவர்கள்லாம் என்னானாலுமே சூடி கொடுக்க முடியாதே, ஏன்னா தாசபாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. அப்போ இவர் கேட்கிற, நான் என் மாலையை நான் சூடி கொடுக்கிறேன், அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கிறார். எம்பெருமான் தத்தே நத்தேன சிரசா தவ மௌலி மாலாம் தேசியம் சொல்றார், தலை வழங்கி ஏற்றுக்கொள்வான்மா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட. நதேன சிரசா அப்படின்னா ரொம்ப தலை வணங்கி ஏற்றுக்கொள்வான் அவன். ஏன்னு கேட்டான்னா அவனுக்கே உரிய காம்பீரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, செங்கோருடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னு கம்பீரமாக இருக்கக்கூடியவன். உம்முடைய மாலைகளை சந்தோஷம் அவன் குனிஞ்சிருவான், தலையை குனிஞ்சிருவான், ஏன்னா இது வேணும்னு ஆசை இருந்தா தானே தலையை குனிவார். அது மாதிரி தலையை குனிந்து ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். அதனால இவர் அர்ச்சாவதாரத்துல இவர் வந்து அந்த விவாகம் பண்ணிக்கிறாங்கிறதுக்கு அடையாளமாகத்தானே இது நடந்திருக்கு. அந்த பெருமாள் ஏத்துன்னு இருக்கார், சீவிலிபுத்தூர் பெருமாள் ஏத்துன்னு இருக்கார், ரங்கநாதனும் ஏத்துன்னு இருக்கார். இன்னும் நன்னா ஏத்துக்கலையான்னா இவருக்கு கஷ்டம், இவரும் என் கைவலையே ஏத்துக்க வரலையே அப்படிங்கிறார். மச்சனி மாட மதில ரங்கர் வாமனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீர் ஏற்றான்
பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சை உடையரேல் இத்தருவே போறாரே. அப்போ என்னுடைய பெய்வளை மேல் இச்சை இல்லையா அவனுக்கு? உன்னுடைய வளையல கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி என் வளையல கேட்டு வாங்க வேண்டாமா அப்படிங்கிற அர்ச்சாவதார் பெருமாள் வரணுமா, இவர்கிட்ட வளைய கேட்டு வாங்கணுமா? ரங்கநாதன் வரணுங்கிற பச்சனி மாட மதிலரங்கர்வாமனானார் அண்ணா இருக்கே, அவரை போய் பிச்சை எடுக்க சொல்லலாமா? அவர் கேட்டு வாங்குறவரா? அவர் சர்வேஸ்வரன் ஆச்சே அப்படின்னா அவர் மகாபலி கிட்ட கேட்டு வாங்கினார. பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீர் ஏற்ற, பச்சை பசுந்தேவர் தான், நல்ல பச்சை தேவர் தான், சர்வேஸ்வரன் தான். ஆனா முன்னாடி மகாபலி கிட்ட கேட்டு வாங்கினார் இல்லையா, அதனால கேட்டு வாங்க மாட்டாங்கிறதே கிடையாது. அவர் மகாபலி கிட்ட எத்தனை ஆசையோட கேட்டு வாங்கியிருக்க. வாமனனாக போய் பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சை உடையரேல். அப்போ என் இதுல ஆசை இல்லை போல இருக்கு, மகாபலி கொடுத்தா மாத்திரம் வாங்கணும், என்னுடைய கைவளை மேல ஆசை இல்லை, நான் கொடுத்தா வாங்குறதுல ஆசை இல்லையா அப்படின்னா என் தெருவில் வரணும், எங்க தெருவில் வந்து எங்காத்துக்கு வந்து கேட்டு வாங்க வேண்டாமா அப்படின்னு அர்ச்சாவதாரத்திலேயே கேட்கக்கூடிய ஒரு வைபவம் இவருக்கு இருந்திருக்கு. சுவாமி தேசியன் என்ன சொல்றார் ரகசிய திரைசாரத்துல அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய கைங்கரியங்கள், நாம சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் நாம நல்ல ஒரு பாவனையோடு கூட பக்தி பாவனையோட சமர்ப்பித்தால் எம்பெருமான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறார். பெருமாள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வது சிலது, வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சிலது, ஏற்றுக்கொள்ளாததுன்னு சிலது, அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையோ, பல விதம் இருக்கும் இல்லையோ. நாமளே கூட யாராவது ஏதாவது கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுது, அப்புறம் ஏதோ கொடுக்குறா சரி வேற வழியில் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு, இல்லாட்டா வேற பிரச்சனை வரும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, இப்படியெல்லாம் பலவிதம் உண்டு இல்லையோ. அப்ப கைங்கரியம் நிறைய பேர் பண்ணும்போது அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மாதிரி ரெண்டு மூணு இருக்கு போல இருக்கு. அதுல பிரீத்தியோடு கூட பண்ணக்கூடிய கைங்கரியத்தை அப்போ ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனா அப்படின்னு பெருமாளையே சொல்ற மாதிரியாக, ஒண்ணுமே இல்லாதவன் அது ஏற்றுக்கொள்ற மாதிரி ஏற்றுக்கொள்கிறான். நம்ம ஒன்று சமர்ப்பிச்சோன்னா அவன் எல்லாமே இருந்தா கூட ஒண்ணும் இல்லாதவன் அதை ஏத்தண்டா எப்படி இருக்கும், அதாவது பிரசாதமே சமர்ப்பிக்கிறோம் வச்சுப்போமே. அப்போ பட்னியோட இருந்தவன் பிரசாதத்துக்கு காத்து இருக்கும் போது எப்படி ஏற்றுக்கொள்வானோ அந்த மாதிரி எம்பெருமான் இதை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற. இதை ஏற்றுக்கொள்வானா எம்பெருமான்? நூறு தடாவினை வாய் நேர்ந்து பெறாம வைத்தேன், நூறு தடா நிறைந்த அக்கார வடிகள் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ அப்படிங்கிற. நான் கண்ணனுக்கு வெண்ணை சமர்ப்பிப்பேன், நூறு தடா வெண்ணை சமர்ப்பிப்பேன், அவன் ஏற்றுக்கொள்வானான் அப்படின்னா அவன் அத்தனை ஆசையோடு ஏற்றுக்கொள்வானால் நான் சமர்ப்பிக்கிறேங்கிறார். இதுவும் அர்ச்சாவதாரத்துல நான் அர்ச்சாவதாரத்துல பெருமாள் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இருக்கு அங்க. அந்த மாதிரியாக இதனுடைய அர்த்தம் தாத்பரியம் என்ன அப்படிங்கறத அங்க சாதிக்கிறார். எப்படியானால் நாச்சியாருடைய மாலையை ஏற்றுக்கொண்டாலே தலைவனை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரியாக சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பாவத்தோடு கூட, நல்ல பக்தி பாவத்தோட, பிரீத்தி பாவத்தோடு கூட சமர்ப்பித்தால் சந்தோஷத்தோட எம்பெருமான் வந்து கட்டாயம் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது அப்படிங்கிற. ஆக இந்த மாதிரியாக அர்ச்சாவதாரத்திலே அளவு கடந்த பிரேம பாவம், அர்ச்சாவதாரத்திலே விவாகம் கூட பண்ணி கொள்ளக்கூடிய அளவு ஒரு மார்க்கத்தை, ஒரு தனி மார்க்கத்தை நாச்சியார் காமித்தார். அதனால்தான் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அர்ச்சாவதாரத்துல நாம வந்து தாராளமாக சரணாகதி பண்ணி தாராளமாக மோட்சம் பெறலாம். ஏன்னா விபவாவதாரத்தில் இருக்கிற பெருமானுக்கெல்லாம் ராமன் கிட்ட எப்படியானா பெருமான் ஸ்ரீராமன் கிட்ட விபீஷன் சரணாகதி பண்ணான், ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட திரௌபதி சரணாகதி பண்ணா அப்படின்னா அவ பலன் கொடுத்தாங்கிறது எத்தனைக்கு எத்தனை சத்தியமோ அத்தனைக்கு அத்தனை சத்தியம். இங்கேயும் அர்ச்சாவதாரத்திலும் சரணாகதி பண்ணால் பலன் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சரணாகதி வழி, சரணாகதி மார்க்கம் அப்படின்னு பார்த்தா கூட நாச்சியார் வந்து அதை ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார். அது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா சரணாகதினா என்னன்னு மாத்தி மாத்தி என்னென்னமோ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப ஸ்பஷ்டமாக கரவைகள் பின் சென்ற பாசுரத்துல இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு நேர போய் பிரார்த்திக்கிற. எம்பெருமானே இறைவனே நீ பறை தர வேண்டும், நீயே பறை தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. இதுதான் சரணாகதியா. இப்பமேவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதி
சரணாகதிரித்யுக்தா சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம். பிரார்த்தனாமதி தான் சரணாகதி, பகவான் கிட்ட போய் பிரார்த்தித்தல் அப்படிங்கறதுதான் சரணாகதி. சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம், அந்த சரணாகதி செய்யுங்கள்ங்கிற ஒரு விதி இது. அது நான் பிரார்த்திக்கலாம், ஒண்ணும் வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம்லாம் இருக்க வேண்டாம். ஆச்சியார் பாருங்க, நேர போய் எம்பெருமான் கிட்ட கண்ணன் கிட்ட நேர போய் பிரார்த்திக்கிறார், இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்ப இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பிரார்த்திக்கிறீர்னா நீ என்ன உபாயம் பண்றீர்? அந்த உபாயத்துக்கு ஏத்த மாதிரி தான் பெருமாள் பலன் தருவான். என்ன உபாயம் பண்றீர் அப்படின்னா எந்த உபாயமும் பண்ணலை அப்படிங்கிறது தான். கரவை எழுப்பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு சொல்றாரு. நாங்களாம் எந்த உபாயமே பண்ணல, சாப்பிடுவோம் அவ்வளவுதான் தெரியும், அறிவெல்லாம் ஒண்ணும் இல்லாதவர்கள் நாங்கள், எங்களுக்கு எந்த உபாயமே பண்ண தெரியாது அப்படின்னு. அப்ப எந்த உபாயமே பண்ண தெரியாட்டா அப்புறம் எப்படி பலன் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவையும், நீ இருக்கியோ உன்னையே உபாயமாக ஆக்குறோம், நீதான் உபாயம், உன்னதான் இருக்கும். ஏன்னா உபாயம் பண்ணினவர்கள் பலனை கொடுப்போம், நீதான். இப்போ உபாயம் பண்ணாத எங்களுக்கும் பலனை கொடுக்கணும், நீதான் பலன் கொடுக்கணும். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் பிரியொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற சித்தோபாயமான நீ எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாய், அதனால உங்ககிட்ட கேட்கிறோம். இல்லாட்டா கேட்கணும், எம்பெருமானை சேவிப்பதற்கே தபஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. தபஸ் பண்ணாதான் எம்பெருமானை சேவிக்க முடியும். இப்ப திருப்பார்கடல்ல எம்பெருமானை சேவிக்கிறோம்னா தபஸ் பண்ணாதான். தேவர்கள்லாம் திருப்பார்கடல்ல போய் பெருமான் சேவிக்கணும்னு போவா, திருப்பார்கடலுக்குள்ள யாரும் போக முடியாது, கரையிலேயே நிற்பா. கரையிலேருந்து பார்த்தா பெருமாள் சேவையாகும்னு ஆகாது. அவ அங்கிருந்து கொஞ்சம் பெருமாளை தியானம் பண்ணியோ ஸ்தோத்திரம் பண்ணியோ ஏதோ பண்ணப்படம் தான் நடுவுல திருப்பார்கடல் நடுவுல பெருமாள் சேவையாகும். பெரிய திருமேனியோடு கூட இவ கரையிலேருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் அப்படிதான் வரும். அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் கிட்ட போய் சரணாகதி பண்ணணும்னாலே அதுக்கே நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணணும், அதுக்கே நிறைய தபஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஆனா அப்படி இல்லையே, நீயே வந்திருக்கிய எங்க முன்னாடி, உந்தன்னை பெரு எங்க பெருவியை நீ எடுத்து வந்திருக்கிறாய், நாங்க இருக்கிற ஊர்ல நீ எடுத்து வந்திருக்கிற, அதனால எங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் கிடையாது, நாங்க தபஸ் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ இருக்க நீ கொடுத்தா போறோம் அப்படின்னா, அதனாலே உங்ககிட்ட கேட்கிறேன் இறைவா நீ தாராய் பறை. சரி நீ ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நீ தாராய் பறைன்னு பிரார்த்திக்கிறோம் நாங்கள், பிரார்த்திச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சரணாகதிக்கு வேண்டிய சகல விஷயங்களுமே இந்த பாசுரத்தில் அடங்கியிருக்கு. சரணாகதியினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது அடுத்த பாசுரத்தில் இருக்கு, சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்துல. பலனாக என்ன வேணா, எற்றைக்கும் எழுவேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனங்காமங்கள் மாற்று அப்படின்னு இந்த உபாயம் பலன் ரெண்டையும் சொல்லும்படியாக ஆச்சரியமான இரண்டு பாசுரம் இருக்கு இல்லையா. இந்த இரண்டு பாசுரம் ஆண்டாள் அருளி செய்யும் போது எத்தனை வியாஜத்தை வச்சு அருளி செய்திருக்கார் நமக்கு. திருப்பாவை நோன்பு விரதம் இருக்கார் அப்படின்னு ஆரம்பிச்சார், மார்கழி மாசம் விரதம் இருக்கேன்னு ஆரம்பிச்சு கடைசியில முடிக்கிறது சரணாகதியில, சரணாகதி பண்ணி மோட்சம் வேணும்னு பழத்துல. இந்த விரதங்கள்லாம் கூட, விரதம் கூட ஒரு அணுகார பக்தி, அது கூட ஒரு விஷயம். அதாவது நாச்சியார் காம்பிச்ச பக்தியில அணுகார பக்தி அப்படிங்கிறது அது ஒரு விதம். அணுகாரம்னா முன்னாடி எப்படி நடந்ததோ அதை இப்பவே நடக்கிற மாதிரியாக தாங்களே பண்ணிக்கொள்ளுதல், பண்ணி காண்பித்தல், ஒரு நடித்தல் மாதிரி. இது நாச்சியார் வந்து பல இடத்துல சொல்றார், நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரணே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே, காமன் போதொரு காலம் என்று பங்குறினால் கடைபாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேனே. நாச்சியார் ஆயுர்குல பெண்களோட கூட சேர்ந்திருந்து ஒரு சிற்றில் கட்டும் போது கண்ணன் வந்து சிற்றிலே அழித்து விடுகிறான். அது ஒரு விளையாட்டு, இவர்களுக்கு இது விளையாட்டு, அவனுக்கு அழித்தல் விளையாட்டு, இவர்களுக்கு சிற்றில் இழைத்தல் விளையாட்டு, அவனுக்கு அழித்தல் விளையாட்டு. அப்போ அது அது நடந்தது முன்னாடி. எப்போ கட்சணாவதாரத்துல ஆயுர் குளத்துல பெண்கள் இருக்கும்போது சின்ன 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 குழந்தைகள் விளையாடும் போது நடந்தது யமுனா நதி கரையில. அதை இப்ப நினைச்சு பார்த்து இப்ப அதை அணுகாரம் பண்றார். அணுகார பக்தி என்ன, மனசுக்குள்ள அதே மாதிரியாக கண்ணன் இருக்கா மாதிரியும், தான் வந்து ஆயுர் குல பெண்கள்ல உறுதியா இருக்கா மாதிரியும், தான் சிற்றில் இழைக்கிற மாதிரியும், கண்ணன் வந்து அழிக்கிற மாதிரியுமா இப்படியாக வச்சு அதை பாட்டாக பாடுகிறார் அப்படிங்கிறது. இதுக்குதான் அணுகார பக்தி அப்படின்னு பெயர். இது அதே மாதிரிதான் துகிலை பணி தருளாயே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து விடுகண்ணா என்பதாக இது இந்த மாதிரி அணுகார பக்தி வச்சு. அந்த அணுகார பக்தியில ஒரு விதம் தான் இந்த மார்கழி திங்கள் அப்படிங்கிறதே கூட. ஏன்னா மார்கழி மாசம் விரதம் இருக்கார் அப்படின்னா, நாச்சியார் வந்து விரதம் இல்லை,
ஆனா ஆயர் குலத்துல அவர்கள் ஆயர் குல பெண்கள் விரதம் இருந்தான் இருக்கு அத மனசுக்குள்ள இவர் அனுகாரம் பண்ணிக்கிறார் ஆனா இருந்தா மாதிரியாக இவர் பாவிச்சுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படியே கண்ணன் இருக்கா மாதிரியும் திருவாய்ப்பாடி இருக்கா மாதிரியும் எல்லாம் ஆயர் குல பெண்கள் இருக்கா மாதிரியும் தானும் இருக்கா மாதிரியும் எல்லாம் பாவிச்சுக்கிறார் எல்லா பாவனை தான் மொத்தமுமே பாவனா பிரகரிஷம் அப்படின்னு சொல்லியிருக்கார் மொத்தமுமே பாவனா தான் அப்படின்னு விட்டார் அப்ப பாவனை தானா அவ்வளவுதானா உண்மையில எதுவும் கிடையாதா அப்படின்னா இந்த பாவனை தான் உண்மையில நடக்கிறது காட்டில ஒசத்தின்னு விட்டா உண்மையில நேரம் நடந்தா கூட இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கிறது கிடைக்காது இந்த மாதிரியான அனுகிரகங்கிறதும் கிடைக்காது ஆனா பாவனா இருந்தாதான் நல்ல அனுபவம் கிடைக்கும் நல்ல கண்ணனுடைய அனுகிரகமும் பூர்ணமாக கிடைக்கும் அந்த பாவனையில ஏன்னா நேரம் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க மனசுல பாவனை இல்லாம போயிடும் கண்ணனே நேரம் வந்து நின்றுட்டான்னா மனசுல பாவனை இல்லாத கூட போயிடலாம் ஆனா பிரிஞ்சு இருக்கும்போதுதான் அந்த மனசுல கண்ணனே நிறைஞ்சிருப்பான் அதனால இந்த பாவனை தான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த ரீதியில அந்த பாவனையினாலே இதை அருளி செய்யும் போது கூட கடைசியில அந்த சரணாகதியை காமிக்கிற அனுகார பக்தி இருக்கச்ச கூட கடைசியில சரணாகதியை ஆச்சரியமாக இரண்டு பாசுரத்துங்களிலே உபாயத்தையும் உபேயத்தையுமாக நாச்சியார் அருளி செய்து சரணாகதிக்கு வழிகாட்டுகிறார் இன்னும் முன்னாடியாக நாச்சியார் வந்து கானரூபமான உபாயத்தை அருளி செய்கிறார் அப்படின்னு இருக்கு ஏன்னா பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி என்பதாக கேசவ கீர்த்தனம் கேசவ நாம கீர்த்தனம் ஓங்கி உலர்ந்த உத்தமன் பேர்பாடி என்பதாக நாம கீர்த்தனம் மாதிரி கானம்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம் எம்பெருமானை குறித்து பாடுதல்னு அதை சொல்றார் கானத்தை சொல்றார் திருப்பாவையில பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் இருக்கு கானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கண்ணனை எப்படி பாடணும்னா இவர்கள்லாம் பாடிக்கொண்டேதான் போகிறார்கள் பாடி பறை கொண்டு அப்படின்னு தான் வருது அதுவும் கோஷ்டியா இருந்து கானம் அப்படிங்கறதுதான் பல் பாடி பல்லாண்டு தேய்ப்பாரே கொலை விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு கோஷ்டியா இருந்து பஜனை கோஷ்டி மாதிரியாக கோஷ்டியா இருந்து கானம் பண்றது இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னா எப்படின்னு கேட்டா காத்தால எழுந்து குளிச்சு சுத்தமாக போய் பாகவதர்களோடு சேர்ந்து கோயிலுக்கு போய் அங்க வாயில் காப்பாளனை எழுப்பி அப்புறம் எம்பெருமானை எழுப்பி அவனுக்கு போய் பெருமாள் சேவிச்சு பெருமாள் சேவித்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணி போற்றி போற்றி அப்படின்னு பாடி இந்த மாதிரி பார்த்தான்னா கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறதெல்லாம் கூட நமக்கு கத்துத்தர கோயிலுக்கு எப்படி போனோம்னா தூயோமாய் வந்தோம் துரிட பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்ற அதே அம்மா அப்படின்லாம் பாடுறார் அப்ப அதுவும் இருக்கு பல விஷயம் இருக்கு சுத்தமூர் சுவாமி சாதிக்கிற திருவாராதன் எப்படி பண்ணணுங்கிறது திருப்பாவில் இருக்குங்கிறார் ஏன்னா எல்லா விஷயமும் இருக்கு இதுல ஆனால் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக கடைசியில சரணாகதி அப்படின்னு இருக்கு ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேல உத்கிருஷ்டமான உபாயம் முடிவாக வரக்கூடிய உபாயம் சரணாகதிங்கிறது தான் அதனால இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி நாச்சியாரே அருளி செய்கிறார் என்பதாக இருக்கு இதுல அதுக்கப்புறம் எம்பெருமான் வந்து உடனே அனுகிரகம் பண்ணல அதனாலதான் அதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழி அருளி செய்கிறார் அதுல கூட இந்த சரணாகதியினுடைய பரம ரகசியங்கள் பல இடத்துல இருக்கு அதுல சொல்றார் நல்லவன் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லு புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு நீ இத்தனை தூரம் நீ பிரேமத்தோட இருக்கியே கண்ணன் வருவான்னு விசுவாசத்தோடு கூட இருக்கியே அவன் கண்ணன் வருவானா அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் அவன் வருவானா அப்படின்னு கேட்டா செல்வர் பெரியர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் செல்வர் அவர் பெரியர் நாம கூட வரணுமா சிறுமானிடவர் நாம் செய்வதன் ஏதோ நான் சொன்னா இந்த இடத்துல பெருமாள் வந்துடணும் அப்படின்னா வருவான்னா அவன் எப்படிப்பட்டவன் நாம எப்படிப்பட்டவன் அம்மா அழைப்பிறான் அவன் எவ்விடத்தான் யான் ஆறுங்கிற நம்மள்வர் அவன் எங்க நான் எங்க பா நான் ஏதோ சம்சாரியா வந்து பிறந்திருக்கேன் நான் எங்க சர்வேஸ்வரனாக நித்திய சூரிகளுக்கெல்லாம் கூட நாயகனாக இருக்கக்கூடியவன் சர்வ ஜெகத்தையும் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு அப்புறம் மோட்சம் எல்லாம் கொடுத்து அந்தரியாமியார்னு இப்படி எல்லாம் பண்றான் அவன் எங்க நாம இங்க நம்ம கூட்டா உடனே அவன் வந்துருவான் அப்படின்னா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு விட்டார் பின்ன எந்த ஒரு தைரியத்துல எந்த ஒரு விசுவாசத்துல இந்த மாதிரி கண்ணனுடைய அனுபவம் வேணும்னு சொல்றேன் கேட்டா வில்லு புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை எங்க அப்பா விட்டு சித்தர் இருக்காரு எங்க ஆச்சாரியன் அவர் வரவழைப்பார்னா அதுதான் இந்த சரணாகதியில முக்கியமான விஷயம் இப்படி சரணாகதி பண்ற நாச்சியார் கூட
सीविलीपुत्तूर पड़ी विटुचित्तर क्या तिरपावे आरमच तिरपा कड़स विटुचित्तर पाटे अना अंग परेवंडवाट्रे अनुभुदुवे पैंगमल तंडरियल पट्टर वीरान कोदी सोन्ना संगत तमिल माले पेरुम कोदी इल्ला पट्टर वीरान कोदी सोन्ना संगत तमिल माले विट्टुचित्तर एप्पडी इरुक्कारुंगना पैंगमल तंडरियल अदेल्लाम सोल्रार अंगे अवर साधारणमानवर कडैयादु अवर वरवळिप्पार अदुदान आचार्य संबंधम वरवळिक्कुम्नु अर्थम इदुदान शरणागतियिल मुख्यमान विषय अवर इंद शरणागतिक्कु मेल नंबरदु पेरिय आळ्वार दान अदनाल अंत वंग कड़ा पाट पत् और अड़े वंग कड़ा पाट कड़ी पाटो तिरपा मुड़े पाट संग तमे उपाम अब पावन पावे पाग्र पावे याचारे और पावे पाड़न तिरपावे अवे पाड़ा अनुड अपावे पाड़ा विटचित्र पाड़ार कणने पाड़े मुख्य विटचित्र पाड़ी ऐसा पत् पाट को कड़ी विटचित इवर पर वरचा विटचित पेर वो अब अपावे पाड़ी अपावे अपावे अंदले उन् मन अपावे अं मनस अंद मनस वो ऐसा अब मुख्यमंत्री आचार्य संबंध शरणागत रोम रोम मुख्य विषय अरणागत कामिकोदारी सेतु सेतु एल इतना पुरुपन्नमाडं पोलिंदु तोंडुं पुदुवयर्कोन विट्टुचित्तन कोदै वेदमालर्कल वाल विल्लिपुत्तूर्मन विट्टुचित्तन तन कोदै अडिला सोल्रार वेदवाय तोयिलालर्कल सीविलीपुत्तूर्ल इरुक्कुरवर्कल अंद माडिया इन्नोर मुख्यमान विषयम भागवत सुप्रभातम अलग भगवान पल पे सुप्रभा पाड़ी आना भागवत सुप्रभा नाच्यार उत्तर नाच्यार्णन एतने उद्देश्यमो अल उद्देश्य कणनोड़कू आयर यारूड़ा सर्दा कणन अनुविकारो अब कटार वंदाचा कटा वंदाच और विडलना और विडल वो एंड पात यारा कुना इवर को रो मन कष्ट आय्यो इवर वरवे अब कृष्ण अनुभव एतने मुख्यमो अंदमि भागवत अनुभव अभी रोम मुख्यमंत्री भागवतोड़कू सर् कणन अनुविकन अभी इवर रोम प्रधानमंत्री वो अब अगवतराम पत्पाट कणन तिरणाम कणन तिरणाम पावर अब भागवत यारमेंूड़ा अभी भागवत सुप्रभातम पाड़ी एल कणन को सुप्रभातम अंजुपाटा आना भागवत सुप्रभातम अभी पत्पाटे ऐसा भागवत अनुभवी पल विषय एपड़ी कृष्णानुभव पड़ी रीत अम सिरमिनगान अभी पाटल पिल्ला एंदिरा कृष्णानुभवकूर और पिल्ला एंदिरा अत पाटल नायक पेणा नारायणन मूर्ति केशवने पाड़ अब नायक पेणावर इन कोलमुय पावाय अकूर इप्ली पल पे पल विधा आना एलवि समय भागवत एप्ली अभी कामी एल इलंगे इनमो अब इनमा तूंगे इलंगे इनमा तूंगे नहीं इलाटा ये गोष्ठी और कुटे नहीं वरामलामादाने कणन उन्न मुखम पार्पा कणन ये पापा कटा कणन ये पाक मटा अट्ठाई अगवत सुप्रभातम पाग्रांतम अत पाचे भागवतोड़ी पढ़गण भागवतोड़ी एल अ
ஒன்பதாவது பாட்டுல பார்த்தோம்னா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அது வங்கமழ துயில நெமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அந்த பாட்டுல பார்த்தோம்னா எப்படி அவள் படுத்துட்டு இருக்கிற விதத்தை அழகா சொல்ற. கிருஷ்ணனுடைய சயன திருக்கோலத்தை குத்து விளக்கெரிய பாட்டுல சொன்ன மாதிரியாக இவள் படுத்துட்டு இருக்கா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய தூபம் கமழ துயில நெமேல் கண் வளரும் அப்படின்னா படுத்துட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கா வாயை புலந்து தூங்கிட்டு இருக்கா இல்ல அவ படுத்துட்டு இருக்கிறதே அழகா இருக்கான் கண் வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு ரொம்ப மரியாதையோடு கூட அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்ன செய்கேனேன் பெருமானை தான் சொல்றா கண் வளரும்னு சொல்லிட்டு திருக்குழந்தை எம்பெருமானை பற்றி ஆழ்வார் சொல்றார். அம்மா மலர்கண் வளர்கின்றானே கண் வளருதல்னா தூங்குதல்னு அர்த்தம். அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே அப்படின்னு மரியாதையான ஒரு வார்த்தை இது கண் வளர்தல்ங்கிறது பெருமாள் கிட்ட மட்டும்தான் சொல்லுவா. ஆனால் இங்கே இந்த தன்னுடைய தோழி கிட்ட சொல்றாவோ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே வேற மாமான் ஒரு உறவு வேற பாகவதர்கள்கிட்ட ஏதாவது உறவு சொல்லாடி அவர்கிட்ட உறவு வச்சுக்கணுமா அவர்களுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது வேணுமா எல்லா இடத்துலையும் வேணும். அந்த மாதிரியாக எந்தெந்த விதமாக தான் நம்ம பாகவதர்களை பார்க்கணும். அது மாதிரிதான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். அப்ப உங்கள்னா நீ தனியா இருக்கலாமாமா எங்களோட நீ கலக்க வேண்டாமா உனக்கு என்ன பெயருடை உனக்கு என்ன தனியா ஒரு என்ன எங்களோட வந்து நீயும் கலந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்கா எழுந்திராய் எங்கள் முன்னும் எழுப்புறேன்னு சொல்லிட்டு நீ படுத்துருக்கிய. நானாதாய் நாவுடையாய் சங்குட சக்கரம் ஏந்தும் தலக்கையன் பங்கையக்கன் நானை பாழ் ஒரு ஒரு பெண்ணை பார்த்து பேய் பெண்ணேங்கிறான். கீசு கீசண்டங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சர்வம் கேட்டிலையோ பேய் பெண்ணேன் பேய் பெண்ணேன்னு சொன்னா கேட்டுட்டு போல யாராவது. ஆனா இவா கேட்டு இருக்கா ஏன்னு கேட்டானா அத்தனை இடம் கொடுத்து வைத்திருக்கிறார். நீ என்ன என்ன வேணா சொல்லலாம் நீ என்ன கொண்டாடலாம் நீ என்ன வெய்யலாம் எது பண்ணாலும் நீ பண்ணா சரி ஏன்னா அந்த அளவு உனக்கும் எனக்கும் உரிமை இருக்கிறது. கிரய விக்ரயாருக தசையா சமிந்ததேன்னு சொன்ன மாதிரி விற்கலாம் வாங்கலாம் அந்த அளவு உரிமை இருக்கு. ஆக இந்த பாசுரங்கள்ல அப்படியே நம்ம மெதுவா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வெறும் வந்து பாகவதர்களை எழுப்புவதோ இல்ல நாம கீர்த்தனோ அதோட நிக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில பாகவதர்களோட கூட நாம எப்படி பழகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாசத்திலும் ஒரு மூணு நாலு விஷயம் கிடைக்கும். இப்படிதான் அதுக்கெல்லாம் சிகரம் வச்சா மாதிரினா எல்லே இளங்கிலேயே பாட்டு எல்லே இளங்கிலேயே நானே தான் ஆயிடுகாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கடைசி முடிவது கடைசி பாட்டோ இல்லையோ கிளைமேக்ஸ் மாதிரி இது பாகவதர்களோட பழகிறதுல பிள்ளா எழுந்திராய் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லே இளங்கிலேயே அப்படின்னு கேட்டார்னா நானே தான் ஆயிடுக அப்படின்னு அம்மா என்ன தப்பு பண்ணாலும் நான் பண்ண தப்பா இருக்கட்டும் அப்படின்னு பாகவதர்கள் கிட்ட சொல்லணுமா. தப்பை தன்னிடம் ஏறிட்டு கொண்டு உயர்வை அவர்களிடம் கொடுத்து கொண்டு தப்பு தங்கிட்ட இல்லாட்டா கூட தங்கிட்ட தப்பு இருப்பதாக சொல்லிக்கொண்டு நானேதான் ஆயிடுக அந்த மாதிரி பாகவதருடன் பழகினால் அது ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஏன்னா அவர் தப்பு பண்ணதா இருக்கட்டுமே அவர் தப்பு பண்ணலேன்னு சொல்லி சண்டை போட்டுன்னு அவளை பிரிந்து இருப்பதை விட நான் தப்பு செய்தேன் என்பதை இல்லாத தப்பா இருந்தா கூட தப்பு செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு அவளோட நான் சேர்ந்து இருக்கணும் அதுதான் எனக்கு பரம உத்தேசியம் அப்படிங்கிறதை காண்பிக்கக்கூடியது அது. அதனால தப்பு நானே தான் ஆயிடுக உள்ள நீ போதாய் நீ உடனே வாமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆனா உன்னை விட்டு இருக்க முடியாது நீ உடனே எழுந்துவா நான் உங்ககிட்ட சண்டை போட்டுன்னு உன்னை இழக்க முடியாது என்னாலே என்பதாக அந்த பழகக்கூடிய விதத்தை அத்தனை அழகா சொல்ற. அதான் நைச்சானுசந்தானம் அப்படின்னு ஒண்ணு பண்றோம் பண்றோம்னா என்ன கேட்டா ஆச்சாரியம் எல்லாம் பண்ணியிருக்கான் சுவாமி தேசிகன் பல இடத்துல சொல்றக்க ஆழ்வாரே அடியன் சிறிய ஞானத்துன்னு சொல்றக்க சுவாமி தேசிகன் நானா விதானா மகதி கலானாம்லாம் சொல்றக்காரு. நைச்ச அனுசந்தானம்னா நான் நீச்சன் அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்ணுது. இந்த நைச்ச அனுசந்தானத்தை பத்தி ஒரு விஷயம் அடியனுக்கு ரொம்ப நாளா புரியாம இருந்தது இது எதுக்காகவே அப்படி பண்றாங்கிறது தான் மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது. எதுக்காக தேசிகன் தான் இருக்கட்டும் நைச்ச அனுசந்தானம் எதுக்காக பண்ணணும் எதுக்காக நைச்ச அனுசந்தானம் பண்ணி என்ன ஆகணும் இல்ல வெறுமா இப்படிதான் நமக்காக பண்றான்னு சொல்றான். நமக்காக நீங்கெல்லாம் இப்படி அனுசந்தானம் பண்ணணும் சுவாமி தேசிகனே சொல்றக்க உங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சா கூட நல்ல ஞானங்கள்லாம் வந்தா கூட அது பெருசா காமிச்சிக்க கூடாது அந்த எம்பெருமாண்டி அனுகிரகத்தினாலே எல்லாம் அதனால நமக்காக அப்படின்னு. ஆனா இதுல உள்ளுக்குள்ள இன்னொரு ரகசியம் ஒண்ணு இருக்கு அதுதான் இப்போ பிரதானமா என்ன கேட்டா
நான் சொன்ன இல்லையா பாகவதர்களோட எப்படி பழகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த பழக்க வழக்கத்துல ஒரு பெரிய ரகசியம் ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் கேட்டான்னா நம்மளை பத்தியான ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு நம்ம வச்சுருக்கோம் நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு நம்ம வச்சுருக்கோம் நாம மனசுக்குள்ள நம்மளை பத்தி எடை போட்டு நாம ஒரு நிலையில நம்மளை வச்சிருக்கோம் மற்ற பேர் வைக்கிறது இருக்கட்டும் நாம ஒரு நிலையில நம்மளை வச்சிருக்கோம் இதுல எனக்கு இந்த நிலை அப்படிங்கிறது தெரியும் அதுல ரெண்டு இருக்கு நாம மனசுக்குள்ள நம்ம என்ன நிலை வச்சுருக்கோம் நம்ம வெளியில காட்டிக்கிற நிலை என்ன அப்படின்னு ஒண்ணு ரெண்டு இருக்கு வெளியில இந்த மாதிரி நம்ம காட்டிக்கிறோம் அப்படின்னு வச்சுருக்கோம் இதுல ஏதாவது குறவும் துர்த்தமிச்சுக்கோங்களேன் யாராவது ஏதாவது சொன்னான்னா நாம நினைச்சுருக்கிறதுக்கு மேல குறவா சொல்லிட்டான்னா முக வந்துடும் இல்ல நம்ம வெளியில காட்டின் இருக்கிற நிலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ அதை எவனோ ஒருத்தன் குறைச்சு சொல்லிட்டான்னா அதுலயும் நமக்கு கோபங்கிறது வந்துடும் நான் வந்து பெரிய பண்டிதன் அப்படின்னு நான் நினைச்சு இருக்கேன் நான் பெரிய பண்டிதன் நினைச்சு இருக்கேன் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாரா ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்க உன்னே கோபம் வந்துடும் நான் அவனுக்கு என்ன தெரியும் சொல்றான் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நமக்கு சண்டைக்கு போயிடும் இது எல்லாருக்குமே அவரவர்களுடைய ஸ்தானம் அவரவர்களுடைய ஞானம் அவரவர்களுடைய செல்வம் அவரவர்களுடைய சாமர்த்தியம் இதையெல்லாம் வச்சுட்டு அவரவர்கள் தன்னை பற்றியே ஒரு இது ஒன்று வச்சுட்டு இருக்கா அப்ப அந்த தன்னை பற்றி அவ மனசுக்குள்ள என்ன வச்சுட்டு இருக்காலோ அதை காட்டிலும் குறைவா யாராவது ஏதாவது சொன்னாதான் பிரச்சனையே வருது இப்ப இதுக்குதான் சுவாமி தேசியன் என்ன பரிகாரம் சொல்றாருன்னா முதல்ல முதல்ல உன்னை பத்தி நீ என்ன வச்சுட்டு இருக்கியோ அதே குறைச்சு வச்சுட்டு வச்சுட்டா தாராளமா எல்லாரோடும் பழக முடியும் ஏன் அதிகமா வச்சுட்டு இருக்க அதையே நீ குறைச்சு வச்சுக்கோ நாம என்ன இல்லாதும் பொல்லாதையும் நாமே வச்சுக்கணும் இல்ல நான் பண்டிதன் அப்படின்னா என்ன பண்டிதம் உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் போனா வேதாத்தியனம் பண்றேன் அப்படின்னா சரி வேதாத்தியனம் பண்ணிருக்க வேதத்துடைய அர்த்தங்கள்லாம் தெரியுமா இல்ல வேதம் பூர்த்தியா அத்தியனம் பண்ணிருக்கியா என்ன பண்ணி கழிச்சுட்டோம் ஏதோ ஒரு பெயருக்கு அத்தியனம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தானே யாருக்குமே தான் இருக்கட்டும் ஒருத்தருக்கு நன்னா பாட தெரியும் அப்படின்னு வச்சுப்போமே ரொம்ப நன்னா பாடக்கூடியவர் நன்னா பாட தெரியும் அப்படின்னா அது அவ்வளவுதானே எந்த அளவு ரொம்ப நன்னா பாட தெரியும் அப்படின்னா என்ன ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமா லோகத்திலேயே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா அதெல்லாம் இல்லையே ஏதோ நம்ம ஒரு பத்து பேர் வச்சுருக்கோம் அந்த பத்து பேர்ல பாடத்திலுங்கிறதான் வச்சுருக்கோம் அதனால என்ன கேட்டான்னா நமக்கு தெரிந்ததை விட தெரியாததுங்கிறதா நிறைய இருக்கு எப்பவுமே எந்த விஷயத்திலுமே அந்த தெரியாததை வச்சு பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது நமக்கு எதுவுமே முடியாது அப்படிங்கிறதா நமக்கு நமக்கு சக்திங்கிறதே ஒண்ணும் கிடையாது இப்போ பெருமாள் அனுகிரகத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதனால நாம என்ன பண்ணணும் கேட்டான்னா நமக்குள்ள முதல்ல நம்ம நிலையை நாம அனுசந்தானம் பண்ணிட்டா வெளியில இருந்து நமக்கு பிரச்சனையே வராது அதுதான் தேசிகன் நானாவிதானாம் அகதி கலானாம் நச்சாபி தீர்த்தேடு கிருதாவதாரஹா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஹயகிரி ஸ்தோத்திரத்துல நன்னா கவனிச்சா ஹயகிரி வந்தா எல்லாத்தையும் தேசிகனுக்கு கொடுத்துட்டார் சர்வதந்திர சுதந்திரர் ஆயிட்டார் எல்லாமே வந்துருத்து இவருக்கு அப்புறம் ஏன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப தேசிகன் சொல்றார் எனக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறபடியால் தான் ஹயகிரம் கொடுத்துருக்காருனார் ஏன்னு கேட்டா எல்லாரும் தெரிஞ்ச வாழ்க்கை ஐக்கியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஒன்னும் தெரியாம இருக்கானே அப்படின்னு இவனுக்கு ஏதோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் தெரிஞ்சவன் தெரிஞ்ச வச்சு பாத்துக்க போறான் அதனால உண்மையில எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு ஏதாவது தெரிஞ்சு நீங்க நினைச்சீங்கன்னா ஐக்கியம் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது ஹைகிரீவன் தான் கொடுத்துருக்க அப்ப ஹைகிரீவன் தான் போய் கேட்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது முதலையும் தான் பின்னாடியா தான் அதுக்கு காரணத்தோட சொல்றேன் துருவம் தவா அநாத பரிகிரகா இல்லாட்டா நீர் வந்து எனக்கு கொடுப்பீரா அவமே எத்தனையோ பேர் நிறைய கத்துக்கிறான் பண்டிதனா இருக்கான் அவன் எல்லாருக்கும் ஹைகிரீவன் போய் அனுகிரகம் பண்ணி இந்தா வச்சுக்கோன்னு நான் சொல்றேன் ஆனா எனக்கு வந்து சொல்றாருன்னா என் கையில எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தான் ஹைகிரீவன் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு காரணத்தோட சொல்றேன் அதனால அந்த ரீதியிலே இந்த நைச்சா அனுசந்தானம் அப்படிங்கிறது இருக்கோம் இது வந்து நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியம் இது நம்மளுடைய நாம் நம்மை பற்றி எடை போட்டு வச்சிருக்கோமே அதை உண்மையான நிலையிலே குறைத்து பார்த்தா சரியா இருக்கும் அது ரொம்ப குறைவானா உண்மை நல்லா புரிஞ்சுன்னா போகணும் நம்ம அது இப்படியே வச்சுட்டு இருக்கோம் அந்த அது இப்படி இல்லாமல் உண்மையாக இருக்கிறதே நம்ம நினைத்து பார்த்தா போகணும் அப்படின்னு அந்த மாதிரிதான் ஒண்ணு நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறது நான் தான் இப்ப நான் என் உண்மைதான் என் மேலையும் தோஷம் இல்லைங்கிறது இல்லை நான் தான் தப்பு பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரி ரீதியிலே நம்ம பாகவதர்களோட கலந்து பழகணுங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக சரணாகதிக்கு மேல கோயிலுக்கு போவது சேவிப்பதற்கு மேல வாழ்க்கைக்கும் ஒரு பாடமாக பத்து பாசுரங்கள் அருளி செய்து இன்னமும் பல இடங்கள்ல இதே போல விஷயங்கள் எல்லாம் அருளி செய்தவர் இதெல்லாம் நாச்சியார் நமக்கு காட்டிய பாதைகளிலே சில விஷயங்கள் அப்படி எனக்கு தெரிந்தவரை எதாமதி விஜயாவித்தேன் சதமகவனி நீலா சாரு கல்ஹார வஸ்தா சனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவிநிகிதாபிஸ்ரக்கிராகிருஷ்ணநாதா விரசத்து விதிகோதா
विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः ஆழ்வாரம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.